வணக்கம். டியூப் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மிகப்பெரிய கிருமியாக மாறியுள்ளார் ரத்ன தேரர், ஆளுநர் அசாத் சாலி தெரிவிப்பு. கடந்த ஏப்ரல் மாத தாக்குதலுக்கும் சர்வதேச போதைப் பொருள் விலை அமைப்பிற்கும் சம்பந்தம் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து ஜனாதிபதியின் கருத்தால் சுமந்திரன் சீட்டம். இனி விரிவான செய்திகள். அத்துலிய ரத்ன தேரர் இன்று நாட்டில் உள்ள மிகப்பெரிய கிருமியாக மாறியுள்ளார் என முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் பயங்கரவாதத்துடன் தொடர்பு இல்லை என சிஐடி அறிக்கை கூறியுள்ளது. இது தொடர்பில் உங்களின் கருத்து என்ன என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்ரோலிய ரத்ன தேரர் நாட்டில் முன்னெடுத்துச் சென்ற மிகப்பெரிய பிரச்சாரம் பொய் என்பது மக்களுக்கு தெளிவாகியுள்ளதாகவும், இன்னும் 10 நாட்களில் ரத்ன தேரர் எங்கு இருக்கின்றார் என்பது நாட்டிற்கு தெரிய வரும் எனவும், இன்று தேரர் தான் நாட்டில் உள்ள மிகப்பெரிய கிருமியாக மாறியுள்ளதுடன் தற்பொழுது தேசிய தலைவராகவும் ஆகியுள்ளார். அத்துடன் ரத்ன தேரர் யாழ் மக்களுக்கு தீர்வு வழங்குகின்றார், ஆனால் ரத்ன தேரரினால் நாட்டை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது எனவும் ஆளுநர் அசாத் சாலி மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கும் சர்வதேச போதைப் பொருள் விலை அமைப்பிற்கும் சம்பந்தம் உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு மேல்மாகாண மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு எடுத்த தீர்மானம் தொடர்பில் சில சர்வதேச அமைப்புகள் இன்று இலங்கைக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருகின்றன. எனினும் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு சர்வதேச அமைப்புகளின் உதவி அவசியம் என்றாலும், நாட்டின் அபிவிருத்தியில் தலையிடுவதற்கோ அல்லது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் இரகசியமானது அல்ல. போதைப்பொருள் பிரச்சினையிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு எத்தனை அரசியல்வாதிகள் தமது பொறுப்பை நிறைவேற்றுகின்றார்கள் என்பது கேள்விக்குரியதாகும். கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கும் சர்வதேச போதைப்பொருள் விலையமைப்பிற்கும் சம்பந்தம் உள்ளது. அத்துடன் தற்போது பெண்கள் அதிகம் பியர் வைன் போன்ற மதுபானங்களை அதிகம் அருந்துகின்றனர். இதன் மூலம் சிகரெட் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகியுள்ளனர். பெண்கள் அதிகமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதே இலங்கை தற்போது எதிர்நோக்கியிருக்கும் புதிய சவால். மேலும் போதைப் பொருள் பாவனையால் வருடாந்தம் 50,000-க்கும் அதிகமானோர் சிறைக்கு செல்கின்ற நிலையில், இதில் அதிகமானோர் பெண்கள் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் வியாபாரம் நடத்தியே தமிழர் ஆயுத போராட்டம் நடாத்தியதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுவது முற்றுமுழுதான தவறு என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், போதைப் பொருள் வியாபாரம் நடாத்த வேண்டிய தேவை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு இருந்திருக்கவில்லை. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடாத்திய போராட்டத்திற்கு தமிழ் மக்களின் ஆதரவு இருந்தது. குறிப்பாக புலம்பெயர் தேசங்களிலிருந்து தமிழர்கள் அதற்கு பெருமளவிலான நிதி பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். இந்த வரலாறு தெரியாமல் ஜனாதிபதி இப்படி கூறுவது முற்றுமுழுதான தவறு. இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது ஆயுத போராட்டத்தை கொச்சப்படுத்தும் ஒரு பொய் தகவல். இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்னர் ஒருபோதும் இருந்ததில்லை எனவும் எம் ஏ சுமந்திரன் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் மக்களுக்காக 011-26-86-143 என்ற புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உடலில் விஷம் கலந்தால் வைத்தியர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தேசிய நச்சு தொடர்பான மத்திய நிலையத்தின் வைத்தியர் சமந்தல் எனக்கே தெரிவிக்கையில், விஷம் உடலில் சேர்வதன் மூலம் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுவோரின் எண்ணிக்கை பல வருடங்களாக ஒரே அளவில் காணப்படுகின்றது. விஷம் உடலில் கலந்தால் தொலைபேசியினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி வைத்தியர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு அவரது ஆலோசனைகளை அல்லது தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். வணக்கம்.